இந்த வீடியோவில் வந்து நாம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி நாளைக்கான மார்க்கெட்டில் எந்த பர்டிகுலர் லெவல்ஸ்க்கு நாம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்லி நான் நிஃப்டி அனலைஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நிஃப்டியோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட். ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் எனக்கு வந்து நிஃப்டி வந்துட்டு ஒரு சேனல் பேட்டர்னுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அதை நான் ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இங்கே கவனிச்சிங்கன்னா இந்த பர்டிகுலர் சேனல் பேட்டர்னில் இந்த ரீஜியன் பக்கமாக நிஃப்டி ஆல்ரெடி ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்திருக்கு, அண்ட் இந்த ரீஜியன் பக்கமாக செகண்ட் சப்போர்ட் எடுத்திருக்கு, அண்ட் இந்த ரீஜியன் பக்கமாக கிட்டத்தட்ட ஒரு 2 சப்போர்ட்ஸ் எடுத்திருக்கு. ஸோ ஓவராலாக கிட்டத்தட்ட ஒரு 4 சப்போர்ட் இந்த சேனல் பேட்டர்னோட சப்போர்ட் லைனில் இது எடுத்திருக்கு. ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரீஜியனில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கு, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ரீஜியன் பக்கமாக இருக்குது, அண்ட் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ரீஜியன் பக்கமாக இருக்குது, அண்ட் ஃபோர்த் ரெசிஸ்டன்ஸ் இந்த ரீஜியன் பக்கமாக இருக்குது, அண்ட் கரண்ட்லி 5th time இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் டெஸ்ட் பண்ணுறப்போ அதை பிரேக் பண்ணி இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு வெளியே சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் நாம் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எப்போல்லாம் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை மார்க்கெட் டச் பண்ணுதோ அப்போல்லாம் இங்கே வந்து செல்லர்ஸ் டாமினேட் ஆகி மார்க்கெட்டை டவுன்வர்ட்ஸில் புஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை டச் பண்ணதும் செல்லர்ஸ் டாமினேட் ஆகி மார்க்கெட்டை டவுன்வர்ட்ஸில் புஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் செல்லர்ஸ் டாமினேட் ஆகி மார்க்கெட்டை டவுன்வர்ட்ஸில் புஷ் பண்ணியிருக்காங்க, இங்கேயும் அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ரீஜியனை பிரேக் பண்ணி மார்க்கெட் வெளியில் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கிறதுனால இதை வந்து நாம் ஒரு புல்லிஷ் மூவாக கன்சிடர் பண்ணலாமா, இல்லை பையர்ஸ் என்ட்ரு ஆகிட்டாங்களா அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணலாமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் வந்து டைம் ஃப்ரேமை 5 மினிட்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நிஃப்டியோட 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ப்ரைஸ் மூவ்மெண்ட் சார்ட். ஸோ இந்த 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ப்ரைஸ் மூவ்மெண்ட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இங்கேயும் ஒரு நல்ல ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ அதனால் அதை நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இங்கே கவனிச்சிங்கன்னா ஸோ மார்க்கெட்டில் இந்த ரீஜன் பக்கமாக ஆல்ரெடி ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இங்கேயும் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில், அண்ட் இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, அண்ட் இங்கேயும் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 சப்போர்ட்ஸ் இந்த ரீஜியன் பக்கமாக இருக்குது. அதே மாதிரி இந்த ரீஜியனில் மார்க்கெட் வந்து இன்றைக்கான ட்ரேடிங் செஷனில் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இதே ட்ரெண்ட் லைனில் மறுபடியும் வர்றப்போ செல்லர்ஸ் டாமினேட் ஆகி இங்கேயும் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே இதே ரீஜியனில் மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ தட் இந்த ரீஜியனை வந்து நாம் ஒரு ஸ்ட்ராங்கான புல்ஸ் வந்து என்ட்ராயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ண முடியாது. பட் அதுக்கு பதிலாக நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் டூலை யூஸ் பண்ணி இன்கேஸ் இது ஒரு ட்ராப்பாக இருந்துச்சு அப்படின்னா, லைக் ஸோ இந்த ரீஜியன் வந்து ஒரு ட்ராப்பாக இருந்துச்சு, ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்கேருந்து ஒரு சின்ன ஃபேக் பிரேக் அவுட் மறுபடியும் நடந்துட்டு இங்கேருந்து ஒரு சடன் ஃபால் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபால் நடந்துச்சுன்னா நாம் வந்து ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் யூஸ் பண்ணி ரிவர்சல் ரீஜியன் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சின்ன ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ வச்சு ட்ரேட் பிளான் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸ் ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணேன்னா 0.5 லெவல் ஆஃப் ஃபிபொனாச்சி எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ அது வந்துட்டு 24,440 ப்ரைஸ் ரேஞ்ச் பக்கமாக இருக்கு, 420 ப்ரைஸ் ரேஞ்ச் பக்கமாக இருக்கு, அண்ட் 0.6 லெவல் ஆஃப் ஃபிபொனாச்சி வந்துட்டு 24,370 ப்ரைஸ் ரேஞ்ச் பக்கமாக இருக்கு. ஸோ இந்த லெவல்ஸ் வந்து நாளைக்கான மார்க்கெட்டில் ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும். இன்கேஸ் இது வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக இருந்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்து மறுபடியும் ரிவர்சல் ஆச்சுது அப்படின்னா இந்த ரீஜியன் பக்கமாக அந்த ரிவர்சல் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த ரீஜியனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதர் தன் தட் இங்கே வந்து மார்க்கெட் வந்துட்டு இதே ஒரு நல்ல பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணி இங்கேயே புல்ஸ் வந்துட்டு என்ட்ராகி மார்க்கெட் அப்போச்சில் புஷ் பண்ணாங்க அப்படின்னா இங்கே ஒரு கேப் ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது ஆல்ரெடி. ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக மறுபடியும் ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது 24,690. இன்கேஸ் அதை பீட் பண்ணிடுச்சுன்னா இங்கே இருக்க அடுத்தடுத்த லெவல்ஸை நம்ம மார்க் பண்ணி ஸோ அதை பொறுத்து நம்ம ட்ரேடை பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இந்த மாதிரி ஒரு சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அது பிரேக் அவுட் ஆகி வெளியில் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் புல்ஸ் என்ட்ரு ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல அப் மூவ்க்கான பாசிபிலிட்டி இருக்குது. இன்கேஸ் இது ஃபேக் பிரேக் அவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு சின்ன கரெக்ஷன் நடந்து இந்த இடத்துல ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது.
அண்ட் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற விஷயம் எல்லாம் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் சொல்கிறேன். ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ரேட் பிளான் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிப்பட்ட வீடியோ இது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த லெவல்ஸ்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகே, அண்ட் அடுத்ததான் நம்ம வந்துட்டு பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ பேங்க் நிஃப்டிலையும் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு சேனல் பேட்டர்னுக்குள்ள தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கேன். நான் ஆல்ரெடி அதை வந்து ரொம்ப தெளிவாக ட்ரா பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இங்கே கவனிச்சிங்கன்னா எப்போல்லாம் மார்க்கெட் இந்த பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் லைனை டச் பண்ணுதோ அப்போல்லாம் செல்லர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகி மார்க்கெட்டை டவுன்வர்ட்ஸில் புஷ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த சப்போர்ட் ரீஜன் வந்ததும் பையர்ஸ் வந்து மறுபடியும் மார்க்கெட்டை அப்வர்ட்ஸில் புஷ் பண்ணுறாங்க. மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ஸ் ரீஜன் டச் பண்ணதும் டவுன்வர்ட்ஸில் புஷ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ரெசிஸ்டன்ஸ் ரீஜன் டச் பண்ணதும் டவுன்வர்ட்ஸில் புஷ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சின்னதாக ஒரு ஃபேக் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஃபேக் பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் மறுபடியும் செல்லர்ஸ் வந்து டாமினேட் ஆகி அந்த ரெசிஸ்டன்ஸ் ரீஜன்லேருந்து மார்க்கெட்டை டவுன்வர்ட்ஸில் புஷ் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் சப்போர்ட் ரீஜன் பக்கமாக பையஸ் என்டர் ஆகிருக்காங்க, மார்க்கெட் அப்வர்ட்ஸில் போயிருக்கு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணி செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டை டவுன்வர்ட்ஸில் புஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இப்போ வரைக்குமே இந்த மாதிரி தான் பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்ததான் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல நான் உங்களுக்கு இதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், லைக் இங்கே இம்பார்ட்டண்டான லெவல்ஸ் என்னங்கிறது. ஸோ நான் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்க்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ சார்ட் வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இருக்கு இப்போ. ஸோ இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா எனக்கு வந்து இங்கேயுமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ அதை நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இங்கே கவனிச்சிங்கனாலும் எப்போல்லாம் இந்த பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் லைனில் இன்றைக்கி மார்க்கெட் வந்துச்சோ அப்போல்லாம் செல்லர்ஸ் என்டர் ஆகி மார்க்கெட்டை டவுன்வர்ட்ஸில் புஷ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 டைம்ஸ் இந்த லைன் பக்கமாக வந்து செல்லர்ஸ் டாமினேட் பண்ணியிருக்காங்க. 3 to 4 டைம்ஸ் டாமினேட் பண்ணியிருக்காங்க. 5th டைம் வந்து இந்த லைனை பிரேக் பண்ணி இப்போது வெளியில் இது வந்து சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. அங்கே அந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே வந்து இந்த ரீஜியன் பக்கமாக ஃபுல்லாக பையர்ஸ் வந்து என்டர் ஆகியிருக்காங்க. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இதை விட முக்கியமாக நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இது. ஸோ நான் ப்ரீவியஸ் ஸ்விங் லோ டூ ஸ்விங் ஹை ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் ட்ரா பண்ணுறேன், சரியா? ஸோ அப்படி ட்ரா பண்ணேன் அப்படின்னா, சாரி ஒன் செகண்ட் ஓகே. ஸோ இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோ டூ ஸ்விங் ஹை ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் ட்ரா பண்ணேன் அப்படின்னா இங்கே எக்ஸாக்டாக இந்த 0.5 லெவல் ஆஃப் ஃபிபனாச்சி பக்கமாக வந்து தான் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் மார்க்கெட்டும் பிரேக் ஆகி வெளியில் சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே 0.5 லெவல் ஆஃப் ஃபிபனாச்சி வந்து 50,313 ப்ரைஸ் ரேஞ்ச் பக்கமாக இருக்குது. ஸோ இது வந்து நாளைக்கான மார்க்கெட்டில் ரொம்ப க்ரூஷியலான சப்போர்ட்டாக இருக்கும். இன்கேஸ் இதிலிருந்து மார்க்கெட் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் மேக் பண்ணிச்சுனாலும் இதிலிருந்து ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் 0.6 லெவல் ஆஃப் ஃபிபனாச்சி வந்து அரவுண்ட் 50,216 ப்ரைஸ் ரேஞ்ச் பக்கமாக இருக்குது. ஸோ அதையும் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்கேஸ் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்சிடர் பண்ணி நாளைக்கு புல்ஸ் என்டர் ஆனாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக மார்க்கெட் வந்து நாளைக்கு டைரெக்டாக இப்போ இருக்கிற இந்த ஹை, அதாவது இந்த பர்டிகுலர் சேனல் பட்டனோட ஹை 50,675 டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அந்த மாதிரி நாளைக்கு இந்த மாதிரி இது பேங்க் நிஃப்டி வந்து ஒரு நல்ல அப் மூவ் கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நிஃப்டியும் அதுக்கு ஒபே பண்ணோம். ஸோ தட் நிஃப்டிலையும் ஒரு நல்ல மூவ் நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து இந்த லெவல்ஸ்லாம் ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும். ஸோ அதனால் இந்த லெவல்ஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அவ்வளோதான். மறுபடியும் சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் மேக் பண்ணப்பட்டிருக்கு. அதை விட அதுக்கு பதிலாக இதை வந்து நீங்கள் ஒரு ட்ரேடிங் அட்வைஸாக கன்சிடர் பண்ணாதீங்க. ஸோ ஜென்ரலாக நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் நான் சொல்லியிருக்கிற பாயிண்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா அந்த பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த ஒரு ட்ரேடிங் டிசிஷனும் எடுக்காதுங்க. நான் வந்து செபி ரெஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ இல்லை ட்ரேடரோலாம் கிடையாது. ஸோ தட் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் ஷேர் பண்ணுறேன். இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதர் தன் தட், ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க, மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாலும் சரி இல்லை ட்ரேட் பண்ணணும்னு நினச்சாலும் சரி உங்களுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் ரொம்ப அவசியம். இந்த மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நாளில் நம்மளை சுற்றி நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் சில ப்ரோக்கர்ஸ் வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபீஸாக சார்ஜ் பண்ணுறாங்க. சிலர் வந்துட்டு டெலிவரி ட்ரேட்ஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ப்ரோக்கரேஜாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஃபீஸும் கொடுக்காம நீங்கள் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஏஞ்சல் ஒன்
ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த லிங்க் மூலமாக ஏஞ்சல் ஃபண்டில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அவங்க அக்கௌண்ட் ஓப்பனிங்க எந்த ஒரு ஃபீஸும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. அண்ட் தேவைப்பட்டவங்க அந்த லிங்க் யூஸ் பண்ணி உங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்த ஒருத்தருக்கும் உண்மையாகவே ரொம்ப பெரிய தேங்க்ஸ்.